பார்த்துட்டு அடுத்தது சாப்டர் 11 போறோம். ஹியர் யூ ஆர் गिवन d ஆஃப் sin இன்வர்ஸ் x 1 by root of 1 minus x by a cos க்கு மைனஸ் வரும். தென் tan இன்வர்ஸ் x க்கு நோ ரூட் அட் ஆல். தென் d ஆஃப் x by dx ஆஃப் எழுதணும். சோ ஓவர் டைம் d by dx ஆஃப் அப்படிங்கறது கொஞ்சம் சிரமமா இருந்து சோ ஷார்ட்டா அப்படி எழுதிட்டேன். cos வந்து மைனஸ் sin வரும். tan secant square x then cot x க்கு cosecant square x then secant க்கு secant x tan x cosecant க்கு மைனஸ் வரும். இந்த இது கொசிக்கணுக்கும் இந்த இடத்துல இந்த காஸ் அப்படிங்கிறதுக்கு மைனஸ் வரும். அதே மாதிரி இந்த காட் அப்படிங்கிறதுக்கு மைனஸ் வரும். இப்போ அடுத்தது இதுல வந்து 1 பிளஸ் காஸ் 2x அப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். 1 பிளஸ் இந்த 2 கீழே கூட கொண்டு வரலாம். 1 பிளஸ் காஸ் 2x பை 2 ஈக்குவல் டு வெறும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த 2 வரலன்னா இந்த ஆங்கிள் பை 2. அதே மாதிரி இங்கே மைனஸ் வர்றப்ப என்ன வரும்? சைன் வரும். ப்ளஸ் வர்றப்ப காஸ், தென் மைனஸ் வர்றப்ப சைன். இங்கே 2 இருக்கிறப்ப இங்கே பை 2 வராது. இங்கே 2 இல்லாதப்ப இந்த இடத்துல என்ன வரும்? பை 2 அப்படின்னு வரும். இது வந்து சைன் 2x ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அதே மாதிரி இது ஆஃப் ஆங்கிள். இங்கே 2 வராதப்ப இந்த இடத்துல பை 2 பை 2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி tan of a plus b tan a plus tan b by 1 minus tan a tan b then tan of a minus b equal to tan a minus tan b by 1 minus 1 plus மேல மைனஸ் வந்துனா கீழே என்ன வரும்? பிளஸ் அப்படின்னு வரும். அண்ட் சம் ஆஃப் ஃபார்முலா வி ஆர் சீயிங். அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் கிவன் டி ஆஃப் இ பவர் எக்ஸ் டி இ பவர் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் பவர் என் என் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் டஸ் மீன்ஸ் வாட் டிஒய் பை டிஎக்ஸ் டி ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 2y இன்டு இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் போடுறப்போ திரும்ப ஒரு ஒய் டாஸ் வரும். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸுக்கு யூ டேஸ் விட மைனஸுக்கு யூ டேஸ் விட. இது வந்து ப்ராடக்ட் ரூல் அண்ட் திஸ் இஸ் கோஷன்ட் ரூல். தென் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் டிஎக்ஸ். இங்கே டியூ இந்த இடத்துல டியூன்னு வரும். சப்போஸ் வி இருந்துச்சுன்னா இங்கே டிவி டிவி அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அண்ட் தென் டியூ பை டிவி இடத்துல டியூ பை டிவி ஈக்குவல் டு டியூ இந்த இங்கே டியூ இந்த இடத்துல டிவி போட்டுட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு போடுறோம். அண்ட் வி சி சம் ஆஃப் அண்ட் வி சி சம் ஆஃப் ஹியர் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் எக்ஸ் தென் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் டேன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸ் அண்ட் டேன் கேன்சல் ஆகி வித் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் 3 தீட்டா 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் 2 தீட்டா. இதில் எப்படி ஞாபகம்னா இங்கே 3 இங்கே 3 இங்கேயும் 3 வரும். அதே மாதிரி காஸ் 3 தீட்டாவை அப்படியே ஜஸ்ட்டு மாற்றி எழுதுறேன். எல்லாமே எக்ஸசைஸில் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் ஒவ்வொரு சம்முக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் தட் ஒன்லி ஐ கலெக்டட் அண்ட் ரைட். சைன் 2 தீட்டாக்கு 2 டேன் தீட்டா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா and this is for cos t theta then secant theta then cos theta 1 plus tan square theta equal to secant square theta. So இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து அடுத்த சாப்டர் வந்து நம்ம சாப்டர் 11 எடுக்கிறோம். அதில் வரக்கூடிய ஃபார்முலாஸை முதல்ல என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 1க்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ.